வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவை சந்திக்கப் போகிறார். அங்கிருந்து வரும் முக்கியமான தகவல் அண்ணாமலை பற்றியோ, ஏன்னா நிறைய பேர் சொல்கிறாங்கல்ல அண்ணாமலை பற்றி புகார் சொல்ல போகிறாங்கன்னு. அண்ணாமலை பற்றிலாம் புகார் சொல்ல முடியாது, ஏன்னா அமித்ஷா சொல்லி தான் அண்ணாமலை பண்ணுறாங்கிறது இவங்களுக்கும் தெரியும். ஒரு லீக்கு போக்காக நடந்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே வந்து தம்பிதுரை அவர்கள் சொல்லிட்டாரு. இன்றைய சந்திப்பு மிக மிக முக்கியத்துவம் எடப்பாடிக்கு முக்கியத்துவமானது. ஏன்னா எடப்பாடி அவர்கள் வந்து இன்றைக்கி கட்சியில் வந்து நாங்கள் வந்து கூட்டணியை பேச போகிறோம், நாளைக்கு நட்டாவை பார்க்க போகிறாங்க. இதெல்லாம் சம்பிரதாயமான சந்திப்பு. பிஜேபி எடப்பாடியை கைவிடவே விடாது அப்படிங்கிறதுக்கு அவங்க நிர்வாகிகளுக்கு சொல்கிறதுக்கான ஒரு விஷயம் ஒன்று. இன்னொன்று, நிறையா விஷயம் டெல்லியிலேருந்து வரக்கூடிய தகவல்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு முக்கியத்துவத்தை பிஜேபி கொடுக்கிறது. ஏன்னா ஓபிஎஸ்க்கு கொஞ்சம் ஃபேவராக இருக்காங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது எடப்பாடி கையில் தான் கட்சி இருக்குது, எடப்பாடிகிட்ட போனால் தான் ஓட்டு கிடைக்குங்கிறது பிஜேபிக்கும் தெரியுது. ஓபிஎஸ்ஐ ஒரு பக்கம் ஆதரித்தாலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கைவிடுவதாக இல்லை. அதுதான் இது காட்டுதில்லாம் அப்பாயின்மெண்ட்லாம் இந்த அளவுக்குலாம் கொடுக்க மாட்டாங்க. உடனே அவங்களுக்கு ஒரு பிடிக்கலங்கும்போது எதுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்குறாங்க? ஏற்கனவே நம்ம அண்ணாமலை அவர்கள் சொல்கிற மாதிரி அதிமுகவுடைய ஊழல் பட்டியலாம் வெளியிட்டு வரல, அந்த மாதிரி வருவதற்கான வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறாங்க. அங்கே இருக்கவங்க சொல்கிறாங்க, நம்மளும் சொல்கிற மாதிரி தெரிஞ்சவங்க கண்டிப்பாக வருவதற்கான வாய்ப்பு இல்லை. நாடாளுமன்ற தேர்தலில் கண்டிப்பாக கூட்டணியின் முடிவானதுக்கப்புறம் அண்ணாமலை அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் விட மாட்டார். சும்மா த்ரெட்டனிங் தான். இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா, அண்ணாமலை அவர்களை இவர்கள் மாற்ற மாட்டார்கள்ங்கிறது இங்கே இருக்கக்கூடிய அதிமுகவுக்கு தெரியும். நம்ம ஏன் இந்த பதிவை போடுறோம்னா, நிறைய பேர் சொல்லும் போது அண்ணாமலையை மாற்ற போகிறாங்க, எடப்பாடி பழனிசாமி வந்து எதை போய் சொல்ல போகிறாருன்னு மறுபடியும் சொல்லிகிட்டு இருந்தோம். அவங்க கேட்கக்கூடிய இடத்தில் இவர்கள் இருக்கிறார்கள், உத்தரவிடக்கூடிய நிலைமையில் அவங்க இருக்கிறாங்க. ஏன்னா அவரே சொல்லிட்டார் பாஸ்ன்னு. முக்கியமான அஜெண்டா அப்படிங்கிறது ரெண்டு மூணு விஷயம் சொல்கிறாங்க. இன்றைக்கி திமுக ஃபைல்ஸ் அது ஒரு விஷயம், ரெண்டாவது இந்த பிடிஆர் ஆடியோ. அந்த பிடிஆர் ஆடியோ வந்து இன்றைக்கி வந்து புலனாய்வு அமைப்புக்கு வந்து அதிமுகவிலேருந்து ஒருத்தர் அனுப்பியிருக்காரு, நம்ம பார்த்துருக்கோம். இதை இன்னும் வேகப்படுத்துங்க. இன்னும் குறிப்பாக ஒரு நாலஞ்சு பேர் மேலே இவங்க மேலெலாம் நீங்கள் கொஞ்சம் கார்னர் பண்ணிங்கன்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் நம்ம வந்து நாடாளுமன்ற தேர்தலுக்குள்ளே சில வேலைகளே பண்ணணும் அப்படின்னு அதிமுக தரப்புலேருந்து என்ன நினைக்கிறாங்க. இன்றைக்கி பிஜேபி தரப்புலேருந்து அண்ணாமலை ஒரு ஃபைலை கொடுத்துருக்காரு, இங்கே இருக்கக்கூடியவங்க கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் தாண்டி அதிமுக தரப்புலேருந்து சில விவரங்கள் எடுத்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ரெண்டு மூணு விஷயங்கள், ரெண்டு மூணு பேரை குற்றம் சாட்டி இவர்களெல்லாம் நீங்கள் வளைச்சிட்டிங்கன்னா போதும், இன்றைக்கி வந்து திமுக சைலண்ட் ஆயிரும். திமுக காங்கிரஸை கழட்டி விட்டாவே நமக்கு வந்து சிறுபான்மையினர் ஓட்டு அந்த பக்கம் போயிடும், திமுக நம்ம கொஞ்சம் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் இருக்கிறது. அது எடப்பாடி அணியோ ஓபிஎஸ் அணியோ இல்லை அண்ணாமலையோ யார் இங்கேருந்து ரிப்போர்ட் கொடுத்தாலும் டெல்லி தலைமைக்கு தெரியும் இங்கே இருக்கக்கூடிய கலா யதார்த்தம். ஏன்னா இங்கேருந்து அவங்களுக்குன்னு ஸ்பெஷல் ரிப்போர்ட் அனுப்பலாம் ஆள் இருக்கு, அதனால் கிராஸ் செக் பண்ணுவாங்கன்னு இவர்களுக்கும் தெரியும். ஏன்னா ஏற்கனவே ஒரு அதிமுக ஒரு அனுபவம் இருக்கிறது. இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா, எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய ஆளுமையை கட்சியில் நிரூபிப்பதற்கான எனக்கு இந்த அளவுக்கு ஒரு செல்வாக்கு இருக்கிறது பிஜேபியில் நிரூபிக்கிறான ஒரு விஷயந்தான் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம். இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் தெளிவாக தெரியுது, பிஜேபி அதிமுக கூட்டணி உறுதி. இந்த அண்ணாமலை அவர்கள் சொல்கிற மாதிரி தனி அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. நம்ம ஏற்கனவே இதை தான் தொடர்ந்து சொல்லிகிட்டு இருந்தோம். அண்ணாமலை அவர்கள் கொஞ்சம் அனுசரித்து போங்க, இனிமேல் அவரும் பெருசாக இவங்களை காரணர் பண்ண மாட்டார் அப்படிங்கிறதான் கிடைக்கிற தகவல். நீங்கள் வேணால் பாருங்கள், இனிமேல் வர காலத்தில் அண்ணாமலை வந்து அதிமுகவை பற்றி பெருசாக எதுவும் டேமேஜெலாம் பண்ண மாட்டார், இப்படியே தான் ஓட்டிகிட்டு இருப்பார். அதுக்காக அவர் கீழிறங்கி வருவார் நம்ம சொல்ல கீழிறங்கி வருவதற்கான வாய்ப்பே இல்லை. எடப்பாடி பழனிசாமி ஓரளவுக்கு மீறி போவதற்கான வாய்ப்பு இல்லை, ஏன்னா அவர்கள் தரப்புலேருந்து அந்த மாதிரி தான் சொல்கிறாங்க. கமலாலயத்துக்கு கூட எடப்பாடி பழனிசாமி போல இவரை தான் அனுப்புனாங்க. அதனால் ஓரளவுக்கு அந்த டிகினிட்டியை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி நினைக்கிறாரு. ஓபிஎஸ் தரப்பு இது ரொம்ப சைலண்டாக தான் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஆனாலும் இன்றைய சந்திப்பை பொறுத்த வரைக்கும் இந்த பதிவு போடுறது காரணமே அண்ணாமலைக்கு டார்ச்சர், அண்ணாமலையை மாற்றிடுவாங்க அப்படிங்கிறது இல்லை. கூட்டணி உறுதி. எந்த காலத்திலும் இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலை 2024 வரை எடப்பாடி பழனிசாமி பிஜேபி கைவிடாது, பிஜேபி கைவிட்டால் இவங்க அவங்கள கைவிட மாட்டாங்க. இன்னொன்று, நிறைய பேர்ட்ட கேட்டோம் ஓபிஎஸ் மேட்டர்னு, ஓபிஎஸ் மேட்டர் இன்றைக்கி பெருசாலாம் பேச மாட்டாங்க, தங்களுடைய விஷயத்தை மட்டும்தான் பேசுவாங்க, எங்களுக்கு நீங்கள் ஆதரவு கொடுங்க, கொஞ்சம் ஹோல்டு பண்ணுங்கள் சில விஷயங்கள், குறிப்பாக நம்ம சொன்ன மாதிரி திமுக மேட்டர் இதெல்லாம் கொஞ்சம் எடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி, அப்புறம் இன்னும் ரெண்டு மூணு விஷயங்கள் பர்சனல் விஷயங்கள்லாம் பேச போகிறதாகவும், எடியூரப்பா விஷயம் பேச போகிறதாகவும், ஒவ்வொருவரும் அவரவருக்கு இருக்கக்கூடிய தனிப்பட்ட பிரச்சனைகள் இதெல்லாம் ஒரு ஃபைலாக தான் போயிருக்குது. வேலுமணி தங்கமணி அவர்கள் 3 வாரத்துக்கு முன்னாடி அங்கே இருக்கக்கூடிய இன்னொரு மினிஸ்டர் போய் பார்த்துருக்காங்க. தொடர்ந்து அவர்கள் நல்லா ரேப்போல இருக்கிறதுனால இந்த எல்லா விஷயங்களையும் பார்க்கும்போது இன்னைக்கு அமித்ஷா அவர்களை சந்தித்தது இப்போ வந்து ஓபிஎஸ்க்கு தான் நெருக்கடி. இப்போ இவர் என்ன பண்ண போகிறார்?
ஏன்னா இப்போ எடப்பாடி பழனிசாமியை சந்தித்ததுனால இவர்கள் ஆதரவாளர்களுக்கு நீங்கள் என்னதான் சொன்னாலும் இல்லை எடப்பாடி பழனிசாமியை வந்து கண்டித்தார் அப்படின்லாம் சொன்னால் கூட எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு மரியாதையை கொடுத்து அவங்க அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்க போதே எடப்பாடி பழனிசாமி அவங்க அங்கீகரிச்சிட்டாங்க. ஓரளவுக்கு அங்கீகரிக்கலாம் இந்த அளவுக்குலாம் கூட மாட்டாங்க. இப்போ ஓபிஎஸ் தரப்பு என்ன பண்ண போகுதுங்கிற ஒரு பெரிய கேள்வி எழுது, பொறுத்திருந்து பார்ப்போம். ஆனால் ஒரு விஷயம்தான், இந்த அதிமுக அப்படிங்கிற கட்சி யாருக்கு ரெட்டலை கொடுக்கணும், யாரோட கூட்டணி வைக்கணும், கூட்டணி வச்சா எந்த மாதிரி நம்ம தொகுதியெல்லாம் ஒதுக்கணும், எல்லாத்தையும் முடிவு பண்ண போகிறது அமித்ஷா அவர்கள் நட்டா அவர்கள் தான். நாளைக்கு இவங்க நட்டாவை பார்க்க போகிறாங்க. ஒரு ஒரு சின்ன ஒரு கால்குலேஷன் பார்த்தீங்கன்னா அமித்ஷா தான் எல்லாத்தையும் முடிவெடுக்கிறது, நட்டாவை பார்த்து பெருசாக போகிறது. ஆனால் இதில் சூச்சமம் என்னென்னா கூட்டணிக்காக தான் நாங்கள் பேச போயிருக்கோம் அப்படிங்கிறத உறுதிப்படுத்தணும், வெளியில் தெரியணும்னா நீங்கள் நட்டா அவர்களையும் அமித்ஷா அவர்களையும் பார்த்தா தான் தெரியும். இதற்கப்புறம் வெளியில் வந்து அவர்கள் தமிழக நலனுக்காக பண்ணுவோம்லாம் சொல்லுவாங்க, அதுதான் பேச போகிறாங்க. இல்லை கூட்டணி விஷயத்தையும் அவர்கள் பேசினால் வெளியில் வந்து இல்லை கூட்டணி சம்பந்தமாகவும் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா நல்ல ஹோல்டில் அமித்ஷாட்ட எடப்பாடி பழனிசாமி இருக்கார் நம்ம புரிஞ்சுக்க முடியுது. முடிச்சுட்டு வந்து என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம். ஆனாலும் வெளிவரக்கூடிய தகவல்கள் இந்த கூட்டணி உறுதி, எடப்பாடி பழனிசாமியை கைவிடாது. ஓபிஎஸ்ஐ பற்றி நமக்கு இது வரைக்கும் ஒன்றும் தெரியல, ஏன்னா அவர் எந்த ரூட் எடுக்க போகிறாருன்னு தெரியல. இது முடிஞ்சதுக்கப்புறம் தான் தெரியும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.